யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சன் ஸ்பெஷலில் என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு தேங்காய் பால் கஞ்சி வைக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த கஞ்சிக்கு பாசி பருப்பு வறுக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இப்போ கொட்டி வறுக்கணும். அதிகமாக வறுத்துடாதீங்க, சும்மா கொஞ்சமாக வறுத்தா போதும். அது வந்து கலர் வரக்கூடாது, நல்லா வறுக்கிறது நம்மளுக்கு தெரியும் அந்த பாசி பருப்பு வறுத்தது. அப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம எப்படி கஞ்சி வைக்கலான்றது பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த பருப்பு வந்து நம்ம நல்லா வறுத்துட்டு இதை வந்து நம்ம ஊற வைக்கப்படும். இந்த அரிசி இருக்கு இல்லைங்களா, பச்சரிசி, அதோட இந்த பாசி பருப்பையும் கொட்டி நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இது சீக்கிரமாக ஊறிடும். அப்புறம் நம்ம குக்கரில் வச்சு நல்லா ஒரு 5-6 விசில் தேவையான அளவு உப்பு போட்டு, இது பாருங்கள், இதை வந்து நான் குக்கரில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எப்படி தேங்காய் பால் ஊற்றுறதுன்னு நான் சொல்கிறேன். போகிறோம் குக்கரில் கஞ்சி இல்லைங்களா, அதனால நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி, இப்போ தேவையான அளவு உப்பு போடுவோம். பாருங்கள் இப்போ உப்பு தேவையான அளவு. இப்போ மூடி போட்டு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் கஞ்சிக்கு வந்து ஒரு துவையல் அரைக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். பாருங்கள், இப்போ வந்து இந்த தேங்காய், காஞ்ச மிளகாய், பொட்டுக்கடலை, உப்பு எல்லாம் பாருங்கள் நம்ம ஒன்றா போட்டுட்டோம். இதெல்லாம் ஒன்றா போட்டுட்டோம். இதை எப்படி அரைக்கிறதுன்னு நான் காட்டுறேன். இது ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க, துவையலுங்கிறதுனால நல்லா கெட்டியமாக எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கணும். எப்படி அரைச்சி எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த இது துவையல் இருக்கணுங்க, இப்படி இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க நீங்கள், செம்மையாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து தேங்காய் பால் கஞ்சிக்கு வந்து நம்ம குக்கரில் வச்சு அரிசியும் பருப்பும் இந்த அளவுக்கு கொழைய நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ எப்படி இதில் தேங்காய் பால் ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா ஏற்கனவே நல்லா இப்படி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் பால் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கோம். முதல் பால் தேங்காய் பால் நம்ம இப்படி திக்காக எடுத்து வச்சுருக்கோம். இந்த பாலை வந்து இதில் ஊற்றி நம்ம நல்லா கிளறணும். பாருங்கள் ஊற்றுறேன். நம்ம கஞ்சிலாம் அரிசியில் தாங்க நம்ம வச்சுருப்போம். அரிசி பருப்பு இதெல்லாம் வறுத்து தான் வச்சுருப்போம். தேங்காய் பாலில் யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள். இனிமேட்டுக்கு நீங்கள் கஞ்சினாவே நீங்கள் இது இந்த மாதிரி தான் செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ விரும்பி பிடிக்கும். அதுக்கு வந்து இந்த துவையலோடு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும், அடாபடியாக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்க, சூப்பராக இருக்கும்.